ஷேடிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நார்மலாக டிராயிங்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு அவுட்லைன்ஸோடையோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஹேர்லாம் பண்ணிங்கன்னா உடனே சும்மா ஒரு பிளாக்ல கொடுத்துட்டு விட்டுருவீங்க, இவ்வளோ தான் உங்கள் டிராயிங்ஸ் இதுன்னா அது. பட் இந்த ஷேடிங் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஷேடிங்னா ஒன்றுமே இல்லைங்க, லைட்டிங்கையும் அதோட ஷேடோவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே ஷேடோ ஷேடிங் வந்து அதுதான். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல கரெக்டான அந்த ஸ்மூத்னஸ்ஸோ அந்த டார்க் ஃபீல் இடத்துல கரெக்டான டார்க் ஷேடோ லைட்டாக இருக்க இடத்துல கரெக்டான லைட் ஷேடோ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு டிராயிங் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு 3D விஷுவல் உங்களுக்கு கிடைக்கும். 3D டிராயிங்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஷேடிங்னால தான். இந்த ஷேடிங்னா லைட்டிங் அண்டு ஷேடோ இது ரெண்டை மட்டும் நீங்கள் உங்களால் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு பென்சில் டிராயிங்க்கு ஷேடிங் எதுக்குன்னா அந்த டிராயிங்க்கு ஒரு உயிர் கொடுக்குறதே இந்த ஷேடிங் தான். இப்போ எதுக்கு நான் மூணு பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, ஷேடிங் வந்து மூணு டைப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம். அதாவது டார்க் ஷேடிங்கு, லைட்லேருந்து டார்க் போகிறது, அப்புறம் லைட்டு, இது எல்லாமே நம்ம ஹேண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது தான். இது டார்க்கு, இப்போ இதுலேயே லைட்லேருந்து டார்க் போகணும். ஷேடிங்னா நம்ம ஹேண்ட்லிங்கில் தாங்க இருக்குது. அந்த ஷேடோவை நல்லா ஃபீல் பண்ணி ஷேடிங் கொடுக்குறப்ப கரெக்டாக ஹேண்ட் ப்ரெஷரோடு பண்ணணும். இப்போ லைட்டிங்கை லைட்டாக பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 3 டைப்ஸில் ஷேடிங் பார்த்தோம். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் சின்ன ஒரு பாலில் லைட்டிங்கையும் ஷேடோவையும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஒரு டெப்த் ஃபீல் கொடுக்குறதுன்றத ஒரு சின்ன ஒர்க் ஒன் பார்ப்போம். இப்போ இதில் வந்து லைட்டிங் ஷேடோ இது ரெண்டும் தான் நம்ம ரொம்ப மெயினாக பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சாலே நம்ம 3D டிராயிங்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, ஐயோ இதெல்லாம் எப்படா பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இதே கிடையாது. ஷேடிங்கை மட்டும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாலே இந்த 3D டிராயிங் மாதிரி நீங்களும் நல்லா பண்ணிடுவீங்க. லைட் இங்கே மேலேருந்து வரனால ஸோ ஷேடோ நம்ம வந்து இங்கே கீழே கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோ தாங்க ஷேடிங். இது இதில் இன்னும் கொஞ்சம் அந்த கீழே ஷேடோ தரப்ப நல்லா அந்த இடத்த டார்க்காக கொடுத்தீங்கன்னா அந்த பால் வந்து இன்னும் நல்லா 3D விஷுவலாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ ஷேடிங் இதில் இப்போ லைட்டிங் ஷேடோ எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது என்னன்றதை இப்போ நான் காட்டுறேன் ஒரு டிராயிங்ஸில். இப்போ இந்த இருக்கா இந்த டிராயிங்கில் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் இடம் விட்டுருக்கேன். இந்த இடம் தான் இப்போ வந்து லைட்டிங், இப்போ இங்கிட்ட வந்து லைட் இருக்குதுனால இங்கனக்குள்ளே லைட்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷேடிங் வந்து ரொம்ப லைட் இருக்க இடத்துல ஷேடிங்கை நம்ம கொடுக்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட் ஆக ஆக அப்படியே ஷேடிங்கோட ப்ரெஷர் அந்த பென்சிலோட ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் கரெக்டாக வரும். இப்போ இந்த கண்ணம் இந்த ஏரியாவில் வரப்ப ஃபுல் டார்க்கு, அந்த நோஸ் வந்து இங்கிட்ட இதாக இருப்போம், இங்கிட்ட வந்து லைட் அவ்வளோவா போகாது. ஸோ போகாதனால இந்த சைடில் ஃபுல்லாகவே டார்க் ஃபீல் தான் வரும். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக நான் டார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுக்குறப்ப இந்த நோஸ் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு விஷுவல் ஐஸாக கரெக்டாக காட்டும். இவ்வளோதான் அந்த லைட்டிங் இந்த ஷேடோ இதை மட்டும் உங்களால் ஒரு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா ஷேடிங் கொடுக்குற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.